வெல்கம் டு 1 மினிட் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை கஞ்சி. பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கிற இந்த கோதுமை கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, 1 மீடியம் சைஸ் பிரிஞ்சி இலை, 3 துண்டு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு கேரட்டும், 1 கை அளவு புதினா இலையும் வெட்டி சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு கோதுமை ரவையும், 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவு கோதுமை ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த கஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இந்த கஞ்சி பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் நம்ம கோதுமை ரவை சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.